தேனி மாவட்டம் பெரியகுளம் அருள்மிகு தொட்டிச்சி காளியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதனையொட்டி கடந்த இரண்டு நாட்களாக யாகசால பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். திருச்செந்தூர் அடுத்த ஆறுமுக நேரியில் ஐயா வைகுண்டர் பதியில் திரியேடு வாசிப்பு திருவிழாவின் போது பணிவிடையாளர்கள் கொதிக்கின்ற எண்ணெய் சட்டியில் கைவிட்டு அப்பத்தை எடுக்கும் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. பாரம்பரிய முறையில் பெண்கள் கல்புரளில் பச்சரிசியை போட்டு உலக்கையால் இடித்து மாவு தயாரித்து அதனுடன் கருப்பட்டி சேர்த்து பின்னர் அதனை எண்ணெய் சட்டியில் ஊற்றினர். இதனைத் தொடர்ந்து பணிவிடையாளர்கள் கொதிக்கின்ற எண்ணெய் சட்டியில் கரண்டி ஏதும் பயன்படுத்தாமல் கைகளினால் அப்பத்தை எடுத்து ஐயாவிற்கு படைத்து பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கினர். வேலூர் மாவட்டம் வாலாஜாபேட்டையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ கிருஷ்ண பாண்டவ சமேத ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழா நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தீமதித்து தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்தினர். முன்னதாக கடந்த மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 37 நாட்கள் மகாபாரத சொற்பொழிவும் 2ஆம் தேதி முதல் நேற்று வரை தெருக்கூத்தும் நடத்தப்பட்டது. சென்னையில் பெட்ரோல் லிட்டர் ஒன்று 76.03 ரூபாய்க்கும் டீசல் லிட்டர் ஒன்று 69.96 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் பெட்ரோல் நேற்றைய விலையிலிருந்து 14 காசுகள் அதிகரித்து லிட்டருக்கு 76.03 ரூபாய்க்கும் டீசல் நேற்றைய விலையிலிருந்து மாற்றம் எதுவும் இல்லாமல் லிட்டருக்கு 69.96 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட தேமுதிக சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட முன்னாள் செயலாளர் ஜெகநாதன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் புதிய நிர்வாகிகளின் முதல் ஆலோசனைக் கூட்டம் திருவிதாங்கோடு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் அனைத்து இடங்களிலும் அகற்றப்பட்ட கொடி கம்பங்களை உடனே நிறுவி கேப்டன் பிறந்த நாளன்று கொடியேற்றுவது, ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்குதல் மற்றும் உள்ளாட்சித் தேர்தலில் கூட்டணி கட்சிகள் சார்பில் 50% இடஒதுக்கீடு செய்ய கூறுதல் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நெல்லையப்பர் கோவில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு தேரை இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லையப்பர் கோவில் தேரோட்டத்தை காண சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்தவர்கள் மற்றும் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்களும் வருகை தந்தனர். நெல்லையப்பர் கோவில் தேரோட்டத்தையொட்டி அந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டதுடன் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருந்தது.